ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூரி ஜெகநாதர் ஆலயத்தை பற்றி பார்க்கலாங்க. பூரியில் கோனார்க்கு கோயில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஜெகநாதர் ஆலயம் இருக்குது. கோனார்க்கில் சூரியனார் கோவில், ஜெகநாதரில் பெருமாள் தான் ஜெகநாதராக காட்சி தராரு. இங்கே பூரி ஜெகநாதர் கோயிலில் ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள வைணவ திருத்தலம் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஜெகநாதர், பாலபத்திரர், சுமித்ரா தேவி இவர்கள் மூவரும் ஒரே கருவறையில் மூலவராக காட்சி தருகின்றனர். இவர்களது சிலையானது மரத்தால் செய்யப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 3 சிலைகளும் முறையான வழிபாடுகளுடன் புதுப்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆனால் இங்கு உள்ள சிலைகள் அனைத்தும் முழுமை பெறாதவையாகவே காட்சி தருகிறது. மற்ற கோவில்களில் இல்லாத அதிசயங்கள் இந்த கோவிலில் தினந்தோறும் நடந்து வருகிறது. இந்த ஆலயத்தில் பறக்கப்படும் கொடியானது காற்று வீசும் திசைக்கு எதிர் திசையில் பறக்கும். இந்த கோவிலானது அமைந்துள்ள பூரி என்ற ஊரில் எந்த இடத்தில் நின்று பார்த்தாலும் கோவிலின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள சுதர்சன சக்கரம் நம்மை பார்ப்பது போலவே இருக்கும். இந்த கோவிலின் முக்கிய கோபுரத்தின் நிழலானது பகலில் எந்த நேரத்திலும் நம் கண்களுக்கு தெரியாது. இந்த கோவிலில் அன்னதானத்திற்கு சமைக்கப்படும் உணவின் அளவானது தினந்தோறும் ஒரே அளவாகத்தான் சமைக்கப்படும். ஆனால் வருகின்ற பக்தர்களது எண்ணிக்கையானது 1000ஆக இருந்தாலும் சரி, 10000ஆக இருந்தாலும் சரி, சமைக்கப்பட்ட உணவு என்பது பத்தாமல் போனதே கிடையாது, மிச்சமாகி கீழே கொட்டப்படுவதும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் அடுப்பின் மேலே ஒன்றன் மேல் ஒன்றாக 7 பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு உணவு சமைக்கப்படும். இப்படி சமைக்கும்போது அடுப்பின் மேலே முதலில் வைக்கப்பட்ட பாத்திரத்தில் இருக்கும் உணவானது வேகுவதற்கு முன்பாகவே மேலே உச்சியில் உள்ள பாத்திரத்தில் இருக்கும் உணவு விந்துவிடும். இப்படி பல அதிசயங்களை உள்ளடக்கியது இந்த ஜெகநாதர் கோவில். இந்த கோவிலின் தல வரலாறு, ஜரா என்ற பெயரை கொண்ட வேடன் ஒருவன் எய்த அம்பானது எதிர்பாராமல் கிருஷ்ணரை தாக்கியது. அந்த சமயம் கிருஷ்ணர் தனது உயிரை இழந்த மரக்கட்டை போல் காட்சி தளித்தார். இந்திர துய்மன் எனும் அரசன் அப்போது பூரியை ஆண்டு வந்தான். அந்த அரசனின் கனவில் தோன்றிய பெருமாள் பூரி கடலில் மிதந்து வரும் ஒரு பொருளை கொண்டு பெருமாளின் சிலையை செதுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அரசன் தன் சேனைகளை கடலுக்கு அனுப்பினான். கடலில் மிதந்து வந்த ஒரு பெரிய கட்டையை பத்திரமாக காவலர்கள் எடுத்து வந்து அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் அந்த மரக்கட்டைக்கு சரியான பூஜைகளை நடத்தி தச்சர்களை அழைத்து பெருமாள் சிலை செய்வதற்காக உத்தரவிட்டார். தச்சர் ஒருவர் சிலை செய்வதற்காக அந்த மரத்தில் உளியை வைத்தவுடன் உளி உடைந்து விட்டது. அந்த சமயம் பெருமாளே அரசனின் முன்பு தோன்றி ஒரு முதிய தச்சர் வடிவில் தோன்றினார். வந்திருப்பது பெருமாள் தான் என்பதை அரசனால் உணர முடியவில்லை. வயது முதிர்ந்த அந்த தச்சர் அரசனிடம் 21 நாட்களில் இந்த வேலையை முடித்து தருவதாகவும், வேலை முடியும் வரை தான் வேலை செய்யும் வரை யாரும் திறக்கக்கூடாது எனவும் அரசனிடம் கேட்டுக்கொண்டார். அரசரும் இதற்கு சம்மதித்தார். ஒரு அறையில் 15 நாட்கள் தொடர்ந்து வேலை நடந்து வந்தது. வேலை செய்யப்படும் போது ஒலி சத்தமும் வெளியில் கேட்டது. அறைக்கு வெளியில் உள்ளவர்களுக்கு அறையினுள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியாக அந்த சத்தம் இருந்தது. ஆனால் அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் சத்தம் வரவே இல்லை. உள்ளே என்ன நடக்கின்றது என்று அறிந்து கொள்ள முடியாத அரசன் அந்த கதவினை அவசரப்பட்டு திறந்து விட்டான். இதன் மூலம் தச்சருக்கு கோபம் வந்துவிட்டது. இன்னும் 3 நாட்கள் மீதமுள்ள காரணத்தினால் சிலைகள் அரைகுறையாகவே செதுக்கப்பட்டிருந்தது. வயது முதிர்ந்த தச்சராக இருந்த பெருமாள் மன்னனை பார்த்து, பொறுமையை கடைபிடிக்காமல் இந்த கதவை நீ திறந்து விட்டான். இதனால் இக்கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்படும் சிலைகளும் அரைகுறையாகவே தான் இருக்கும். இதை அப்படியே பிரதிஷ்டை செய்துவிடு. இதனை காண வரும் பக்தர்கள் எதிலும் அவசரப்படக்கூடாது, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார். தான் செய்த தவறினை உணர்ந்த மன்னன், அரைகுறையாக செதுக்கப்பட்ட ஜெகநாதர், பலராமன், சுமித்ரா இந்த 3 சிலையையும் அப்படியே பிரதிஷ்டை செய்துவிட்டனர். ஆனால் இந்த கட்டத்தில் இந்திர துய்மன் மன்னனால் கட்டப்பட்ட கோவிலானது காலப்போக்கில் பாழடைந்து விட்டது. அதற்கு பின் அந்த இடத்தில் பல கோயில்கள் பலரால் கட்டப்பட்டது. ஆனாலும் அந்த கோவில்கள் எல்லாம் கடலில் மூழ்கி கொண்டே தான் இருந்தது. இப்போது இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயமானது 1135 அனந்தவர்மனால் கட்டத் தொடங்கப்பட்டு 1200 அவனது பேரன் அனங்காபி மாதேவ் என்ற அரசனால் கட்டி முடிக்கப்பட்டது. எந்த வகையான கிரகதோஷத்தை உடையவர்களாக இருந்தாலும் இந்த கோவிலில் உள்ள ஜெகநாதரை தரிசித்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பூர்வ ஜென்ம காலத்தில் செய்த பாவங்களும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையினை வாழலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இன்றளவும் இருந்து வருகிறது.
இந்த கோவில் புவனேஸ்வரத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூரி என்ற இடத்தில் இவ்வாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.